அன்பரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. ஆசீர்வாதிக்கும்படியாக தேவனிடத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த தியானத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு பாடலோடு நாம் துவக்குவோம். Praise the Lord. தியானிக்கிற தியானம் எங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தந்து எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 9:10. அந்த 10 நாம் பல காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்தும் அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்தும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 10 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே கொஞ்சம் நேரம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு முன்பாக 9 ஆசீர்வாதத்தை நினைப்பூட்டுகிறேன். ஏசாயா 33:6 நாம் வாசித்தோம். ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று நாம் தியானித்தோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்துக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இவைகளை நாம் அடைவோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்களாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், தேவனால் உயர்த்தப்பட்டவர்களாக இருப்போம், உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த உலகத்திலே சம்பவிக்கிற எந்த காரியத்தை குறித்து நமக்கு பயம் வராது. ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஒரு திடமனது இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? ஆண்டவர் நமக்கு பூர்ண ரட்சிப்பாக இருக்கிறார். அவர் பரிபூர்ணமாய் ரட்சிக்க வல்லவர். இடையிலே விட்டு போகிறவர் அல்ல. எதை அவர் துவக்குகிறாரோ அதை முடிக்கும் வரை நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்திலே நாம் ஞானமாய் மற்றவர்களை பார்க்கக்கூடாது. நாம் கர்த்தரை தான் பார்க்கணும், இயேசுவை தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயேசு பிதாவுக்கு முன்பாக பயபக்தியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அந்த அவர் அவர் பயபக்தியாக இருந்ததுனால தான் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய பயபக்தியை குறித்து எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் தெய்வ பயம் இல்லாமல் நடக்கலாம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அழைக்கப்படுகிறவர்கள் கூட அல்லது பரம்பரையாய் எத்தனையோ வருடகாலமாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரர்கள் கூட தேவனுக்கு பயப்படாமல் தன் இஷ்டம் போல நடக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் அவர்களை பார்த்து அல்ல, நம்மை அழைத்த தேவனை பார்த்து இயேசுவை பார்த்து நாம் பயபக்தியுடையவர்களாய் நாம் கவனமாய் நடக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓகே, பத்தாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 32 எரேமியாவின் புஸ்தகம் 32:39-41 மூன்று வசனங்களை நாம் இன்றைக்கு தியானித்து முடிக்க போகிறோம். முதலாவது சொல்கிறேன், 39 அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எங்கே வச்சிருக்கிறாரோ, நமக்கு எங்கே ஊழிய ஸ்தலத்தை வச்சிருக்கிறார், நம்முடைய எங்கே வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிறாரோ, நம்ம எங்கே வசிக்கிறோமோ, எந்த சபையில் இருக்கிறோமோ, அங்கே தேவன் உறுதியாய் நாட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த பயத்தை அவரே நமக்கு கொடுக்கிறேங்கிற ஆச்சரியமான ஆண்டவர். அவரே நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து, அவரே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பாதுகாத்து, அவர் நமக்கு கொடுத்த அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கே அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது பாருங்க. 38 அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். இந்த வசனத்தை எங்கேயோ வார்த்தை ஞாபகம் இருக்குமே, நமக்கு அடிக்கடி நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். 2 Corinthians 6:14-17 வரை ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்ன? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோட பிணைக்கப்படாதிருப்பாயாக, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. இப்படிலாம் சொல்லிட்டு நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லிட்டு அவர்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள்னு ஆண்டவர் சொன்னார். அதை சொல்லி முடிச்சுட்டு 2 Corinthians 7 ஆண்டவர் அந்த முதல் வசனத்தை துவக்கும் பொழுது எப்படி துவக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் நாம் நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற அசூசியை நீக்கி விட்டு சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணமாக்க கடவோம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய தேவனாக நாம் அவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவிசுவாசிகளோடு நம்ம உறவாடிக்கிட்டு இருக்க மாட்டோம், பேடி ஆள்கிட்ட போய் நம்முடைய ஐக்கியத்தை வச்சுருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஆ ஸ்தோத்திரம். அவிசுவாசிகிட்ட போய் நம்ம சம்பந்தம் கலக்க மாட்டோம். தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களோட நம்முடைய ஐக்கியம் இருக்கும். ஒளிக்கு இருளுக்கும் சம்பந்தம் இது ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாமே வந்து விடுவோம். இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சார். ஆனால் அந்த ஜனங்கள் அப்படி வாழாதபடியினாலே அவர்கள் சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டார்கள், பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டார்கள்.
இப்போ அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கறத எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஆண்டவர். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைய பின்னடியார்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களும். அப்படின்னா நான் அவர்களுக்கு கர்த்தனுக்கு பயப்படுகிற பயத்தை போதித்தேன், அதை அவங்க கண்டுக்கிறல. ஆனால் நான் இப்போ அவர்களுக்கு செய்கிற காரியத்தினால கர்த்தனுக்கு பயப்படுதலை உண்டாக்குவேங்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுதே நம்ம கீழ்ப்பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், சொல்லும் பொழுதே கவனமாக நம்ம நடந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், இடரல் வராது, தீங்கே அணுகாது. ஆனால் பல நேரங்களில் நாம் அப்படியே கீழ்ப்படுகிறோம். நம்ம இஷ்டப்படி நம்ம பேசுகிறோம், இஷ்டப்படி நினைக்க, இஷ்டப்படி சிந்திக்கிறோம். நம்ம முழுமையாக அவருக்கு தாங்க, நம்முடைய ஆவியிலையும் நம்முடைய மாம்சத்துலேயும் கரைபட விடக்கூடாது. நம்ம சிந்தையினாலேயும் நம்முடைய ஆவி கரைபடும், ஆத்மா கரைபடும். உலகத்தான போல் நம்ம பேசக்கூடாது, உலகத்து ஜனங்களைப் போல நம்முடைய கிரியைகளை நம்ம காட்டக்கூடாது. தேவனுக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பிரியமானது என்னங்கிறத கவனமாக பார்க்க வேண்டும். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்குறேன். நமக்கும் நமக்கு பின்னடியார்கள், நம்மளை பின்பற்றி வருகிற நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அது மட்டுமல்ல நம்ம மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள், அவர்களுடைய அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள், இப்படி நம்முடைய பின்னடியார்கள், நம்மை பின்பற்றி வருகிறவர்கள், நமக்கு பின்னே இருக்கிறவர்கள், நம்முடைய சந்ததி, இவைகள் எல்லாருக்கும் நன்மையை உண்டாக்க செய்வார். அந்த நன்மை உண்டாக்குறதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளே நம்மளுடைய இருதயத்தை வைப்பாராம், அவருடைய வழியில் நம்ம நடத்துவாராம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வழிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக செவையாயிரும், தாறுமாறாக இருக்காது. இஷ்டப்படி நம்ம நடக்க மாட்டோம். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபை விளங்க பண்ணுகிற தேவன். அடுத்தவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குகிறதில்லை. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிற பாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டு அதில் இருந்து காலை பின்னால் தைக்க வைக்கிறதில்ல, மனசில் கூட நான் இவ்வளவு சொல்லிஞ்சும் அவர் பின்வாங்குகிறதில்ல, அதாவது சொன்னதை செய்யாமல் போகிறதில்ல, சொன்னதை செய்கிறதுக்கு அவர் தீவிரப்படுவாராம். அப்படின்னா நான் இப்படி அதை மதிப்பிடுகிறேன். என்னென்னா நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு இயல்பாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாய் நம்ம ஜீவிக்கலை அப்படின்னு சொன்னால் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் வர அனுமதிக்கிறார் ஆண்டவர். அனுமதித்து அது நிமித்த நம் கர்த்தரை அறியும்படி செய்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆழமாக நமக்குள்ள வச்சு நம்மளை அவருடைய வழியில் நடத்துகிறார். நாம அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சரி, ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே பண்ண உடன்படிக்கையை அவர் மறக்கவில்லை. நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. நீங்கள் ஆண்டவர் விட்டு போகவே முடியாது, விட்ட மாட்டேங்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொட்டி கொடுத்தார். சும்மா அவருடைய இரத்தம் வீணாக போகிறத அவர் அனுமதிப்பார் நினைக்கிறீங்களா? உங்கள் இஷ்டப்படி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வழிகளெல்லாம் இஷ்டம் போல் நீங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹாய் அவர் எப்படியும் போயிட்டு வரட்டும், நம்மகிட்ட தானே வரணும் அப்படி நினைப்பார் நினைக்கிறீங்களா? சோத்திரம். இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட மாட்டேங்கிற, நான் உனக்கு பண்ணின உடன்படிக்கை விட மாட்டேன், உன் அழைப்பை நான் நினச்சி உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சே ஆவேன், உன்ட உடன்படிக்கை பண்ணுவேன், நான் உனக்கு என்ன செய்யணும், உன்னை எப்படி பயன்படுத்தணும், உன்னை எப்படி மகிமைப்படுத்தணும்னு நான் என்ன வச்சுருக்கிறேனோ, உன்னை நான் தெரிந்து கொண்டதினால், உன்னை கிரயத்துக்கு வாங்கினதினால், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோனோ அதை செய்ய வர உன்னை விட மாட்டேன், உனக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை உன் இருதயத்தில் வைப்பேன். அப்படின்னா என்ன, இந்த கடைசி ஆசீர்வாதமான இந்த காரியத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிப்பும் நமக்கு வருகிறது. நம்ம ஆண்டவர் விட்டு விலகணும்னு நினச்சா தன்னை போல பயம் பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே அநேக முறை ஆண்டவர் காட்டியிருக்கிறார். எரேமியாவுக்கு ஒன்று தெளிவாக சொல்கிறார், நான் என் எனக்கு பயப்படுகிற பயத்தை உன் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. ஹல்லேலூயா.
நம்ம சந்ததிக்கு நன்மை செய்கிறாரா நமக்கும் நன்மை செய்கிறார். நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். நம்மை அழைத்த தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை அழைத்த தேவன், அழைப்பிலே நம்மை நிலை நிறுத்துவதற்கு வைராக்கியம் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். நாம் சொல்லி அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் நம்மை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றிய தீர்வார். அது நன்மைக்கு ஏதுவானது தான். அதனால தான் ஆபக்கூக்கில் என்று சொல்கிறார், குறித்த காலமுறை தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதியாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள், உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மறக்கப்பட்டு போனதைப் போல உங்கள் வாழ்க்கையிலே பல வருடங்களாகியும் நிறைவேறவில்லை என்று யோசிக்கிறீர்களோ, இல்லை, கர்த்தர் உங்களோடு உறுதியான உடன்படிக்கை பண்ணுகிறார், உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உங்கள் கரத்தை பிடிக்கிறார், அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய இருதயத்தில் அவரே வைக்கிறார், அவரை விட்டு தூரமாக போகாதபடி அவர் நமக்கு செய்யணும்னு நினைச்ச நன்மையை செய்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்றது மட்டுமல்ல, எங்க உங்களை உபயர்த்துவேன் என்று சொன்னார், என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், எந்த காரியத்தில் உங்களை கனப்படுத்துவேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்து முடித்து நீங்கள் அவருடைய ஜனம் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுவார், உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவார், உங்கள் குடும்பத்துக்கு சொன்னபடியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அவருக்கு பயந்து நடக்க மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்போமா? அவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது நாம் ஏன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கக்கூடாது? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானித்து 10 காரியமாய் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கடைசியாக நீ எங்களோடு பேசும் பொழுது எங்களை தள்ளிவிடுகிறவர் அல்ல, எங்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு எங்கள் பிதாவாக இருக்கிறவர் நீர், எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் எங்கள் பின்னடியாரர்களுக்கும் நன்மை செய்ய நினைத்திருக்கிறீர், எங்களுக்கும் நன்மை செய்ய நினைத்திருக்கிறீர், உறுதியான உடன்படிக்கை எங்களோடு பண்ணியிருக்கிறீர், எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிறைத்து உமக்கு பிரியமானதை செய்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கும் நன்மை செய்து எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர், அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், நாங்கள் உமக்கு பயந்து எப்பொழுது நடக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.